இந்த ஆவணப்படம் வெளியான சரியாக ஒரு வார காலத்துக்குள்ளே இன்னொரு ஒரு விஷயமும் சர்வதேச அளவில் இந்தியா தொடர்பாக பேசுபொருளாச்சு. அது வந்து என்னென்னா, அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய ஹிடன்பர்க் ஆய்வு நிறுவனத்துடைய முதலீட்டு நிறுவனத்துடைய ஆய்வு அறிக்கை. அது வந்து யாரை குற்றம் சாட்டியிருந்துச்சு அப்படின்னா, அதானி குழுமம் வந்து மோசடியில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு 2 ஆண்டுகள் ஆய்வு செய்து அறிக்கை வெளியிட்டதாக சொல்லப்பட்டிருக்குது. இதுக்கும் வந்து சில எதிர்ப்புகள்லாம் இருக்குது. அந்த ஆய்வறிக்கையில் வந்து அதானியை குற்றம் சாட்டுறது வந்து மோடியை குற்றம் சாட்டுவதற்கு இணையான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா அதானியுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது மோடியோட ஆட்சி காலத்தில் தான் இருந்திருக்கு. அதுவும் குறிப்பிட்டு கடந்த 3 ஆண்டுகளில் தான் இந்த வளர்ச்சி இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தோழர்? அதாவது ஹிட்டன்பர்க் ஆய்வு நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 வருடங்களாக செயல்பட்டு வருகிறாங்க. அது ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட். அது ஏற்கனவே ஒரு 2-3 பேரை பற்றி ஆய்வு செய்து அவங்க வந்து அறிக்கை கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. இப்போ அதானி குறித்த ஆய்வு வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பட்டவர்த்தனமாக ஒரு 10 ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர், இந்தியாவை சார்ந்த ஒரு நபர் ஒரு உலக பணக்காரர் வரிசையில் வர்றார், எப்படி வர முடியும்? நீங்கள் இயல்பாகவே பார்த்தீங்கன்னா ரத்தன் டாட்டாலாம் பார்த்தீங்கன்னா வந்து விடுதலை 1913 பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்னென்னா கம்பெனி வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ உருக்காலே அதுக்கு முன்னாடியே 1900 வந்து உருவான ஒரு நிறுவனங்கள். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு 100 ஆண்டு காலமாக இண்டஸ்ட்ரி இருக்குது. அது ஒரு இந்திய பெருமுதலில் இருக்காங்க. அதானி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோத்ராவில் எப்படி வந்து இஸ்லாமியர் படுகொலை செய்யப்பட்டார்களோ, அன்றைக்கு முதலமைச்சராக மோடி இருந்தார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கு பெருமுதலாக இருந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருந்த முதலாளிகளே ஒரு விமர்சன பார்வையோடு மோடியை பார்த்தார்கள், முதலமைச்சர் அந்த மோடி. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய முதலாளிகளை ஒன்று திரட்டி மோடிக்கு பக்கபலப்பாக நின்றவர் அதானி. ஸோ ஒரு அப்புறம் அவர் இவர் பிரைம் மினிஸ்டர் ஆனவன, மோடி பிரைம் மினிஸ்டர் ஆனவுன்னே ஒட்டு மொத்தமாக அதானியை வளர்க்கக்கூடிய வேலையில் வந்து இந்திய பிரதமர் மோடி அவர் ஈடுபட்டிருக்கார். அவர் விமானத்தில் பிரயணம் செய்தார், ஆஸ்திரேலியில் சுரங்கம் வாங்கினார். கிட்டத்தட்ட சட்ட விரோத மீறல் மூலியமாக தான் இவர் பணக்குவிப்பு செய்தார், பல மடங்கு சொத்து குவிப்பு, 200 மடங்கு தான். மார்க்சிஸ்ட் சொன்னார், மூலதனத்துக்கு வந்து தானே தன்னை அழிச்சினா கூட 200 மடங்கு லாபம் கிடைச்சா மூலதனம் தன்னையே அழித்துக்கொள்ளும்னு சொல்லிட்டு மார்க்ஸ் சொல்கிறார். ஆனால் இவருடைய ஒரு 7-10 வருஷத்துடைய அது பார்த்தா அது 1500 மடங்கு லாபம் வந்திருக்கு. அப்போ இந்த லாபம் வந்திருக்க வேலையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சட்ட விரோதமான ஒரு மூலதன குவியல் அதானி நடத்திருக்கிறார். அது இயல்பாக நமக்கு தெரியும். இப்போ இதை தான் வந்து பொருளாதார நிபுணர் சொல்கிறாங்க, முதலாளித்துவம் கொள்ளையடிக்கும், சூறையாடும், ஒடுக்குமுறை ஏவும், அது முதலாளித்துவ அமைப்பு முறை. இந்த அதானி மாதிரியான இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதை வந்து குரானிக் கேபிட்டல் சொல்கிறாங்க. அதாவது முதலாளித்துவம் எனக்கூடிய அடிப்படையில் நெறிப்புகழ்ந்த அந்த முதலாளித்துவத்துக்கு உட்பட்ட நெறியை கூட கடைப்பிடிக்காமல் நெறிப்புகழ்ந்த முதலாளித்துவம், குரானிக் கேபிட்டலிசம்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு முறை தான் இன்றைக்கி உலகத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த முதலாளித்துவ முறையில் தான் வந்துடனா அதானி போன்றவர்கள் சொத்து குவிக்கக்கூடிய அதிகார பலத்தை, ஆட்சியாளர் பலத்தை பயன்படுத்தி சொத்து குவித்தல் என்பது உண்மை, பட்டவர்த்தனமான உண்மை. இந்த அதாவது தங்களுடைய ஷேரே வந்து ஒன்றுமே இல்லாத ஊதி பெருக்கி லாபத்தை அதிகப்படுத்தி காமிச்சு பண்ணக்கூடிய வேலை தான் நடந்திருக்கு. எனவே இந்த ஆய்வு நிறுவனம் வெளிப்படுத்துதுன்னா உண்மையிலே இந்த நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு உருவாக வேண்டியிருக்கின்ற அவசியம் இருக்காது. எப்படி வந்து இந்திய அதாவது வந்து இந்திய வளங்களை இந்தியாவுடைய அரசு நிறுவனங்களை பயன்படுத்தி எப்படி இந்த ஒரு அதானி என்பவர் சட்ட விரோதமாக இவ்வளோ பெரிய வந்து பணத்தை குவித்திருக்கும்ன்ற குறித்து ஒரு நாட்டில் ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சி வந்திருக்குது, கொந்தளிப்பு நடக்க வேண்டியிருக்குது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பேசுகிறது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்துடனா அவரை பொதுச்செயலாளர் வலுவாக விமர்சித்திருக்கிறார். எங்களுடைய மத்திய குழு கடுமையான கண்டனங்கள் பதிவு செய்திருக்குது. நாடு முழுக்க தொழிலாளர் அமைப்புகள் வந்து ஒரு எதிர்ப்பை பேசுகிறார்கள். ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான சமூக அக்கறை கொண்ட பொருளாதார நிபுணர்கள், இந்த தேசத்தின் மீது அக்கறை கொண்ட ஆர்வலர்களாம் இது குறித்து பேசாமல் இருக்கிறார்கள். இது இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் வந்து எந்த அளவுக்கு கேடு உருவாக்கும் குறித்து ஒரு உரத்த விவாதம் நடக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஆர்எஸ்எஸ் ஆட்கள் வந்து மோடி மேலே பிரச்சனைன்றாங்க. எப்போ அதானிக்கு பிரச்சனை, நீ மோடி பிரச்சனையாக பார்க்குற? அதானி தான் வந்து அயோக்கியத்தனமாக வந்து சொத்து குவிச்சிக்கிறான்னு சொல்லிட்டு அந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட் சொன்னால், நீ எதுக்கு வந்து மோடி பிரச்சனையாக பார்க்குற? அப்போ நீ வந்து அதானியும் மோடியும் ஒரு குரூப் நீங்கள் ஒத்துக்கிறீங்க இல்லையா? அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் பாருங்கள் வந்து அதானியினுடைய அதானிக்கு வலிச்சா மோடிக்கு வலிக்குது, அதானிக்கு வலிச்சா ஆர்எஸ்எஸ்க்கு வலிக்குதுன்னா இது எப்படி நம்ம புரிஞ்சிக்க முடியும்? அப்போ இவங்க எல்லாம் ஒரு கூட்டு கலவாணியாக இருந்திருக்கு என்பது தான் வெளிப்படையாக இருக்குது. இது அந்த ரிசர்ச் இன்ஸ்டியூஷன் பண்ணது தப்பு பொய்ன்னு சொல்லிட்டு இவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. அவன் பல கேள்வி கேட்டிருக்கான், இந்த கேள்வியில் நீ பதில் சொல்கிறான்னு கேட்டிருக்கான். இவங்க பதில் சொல்கிறதுலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு தேசபக்தி, தேசிய கொடியின் பின்னால் நின்று அதானி ஒளிந்து கொள்ள பார்க்கிறார். ஆனால் இந்திய உழைக்கும் மக்கள் வந்து அவர் விட மாட்டாங்க. இல்லை, அந்த குறிப்பாக அந்த கேள்வி தான் அடுத்து கேட்கலான்னு இருந்தேன். தேசபக்தி அப்படிங்கும்போது அதானி குழுமத்தை வந்து முதல்ல வந்து நாங்கள் சட்டரீதியாக எதிர்கொள்வோம்னாங்க. அந்த நிறுவனம் வந்து எதிர்கொள்ள தயார்
அப்படின்னாங்க. 88 கேள்வி கேட்டிருக்கோம், ஒன்று கூட பதில் சொல்லலாம் அப்படின்னோடனே அண்மையில் வந்து ஒரு 400 பக்கத்துக்கு வந்து அதானி குழுமம் விளக்கம் கொடுத்துருக்காங்க. விளக்கம் கொடுக்கும்போது அவர் வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இந்தியா மீதான தாக்குதல், இந்தியாவை பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார். ஒரு தனிநபர், ஒரு தொழிலதிபர் அவர் மீது குற்றம் சாட்டப்படும் பொழுது, நான் குற்றமற்றவன் அவர் தரவர்களை நிரூபிக்க வேண்டிய அவசியம் வரும்போது, அதை மாற்றாக இந்திய நாட்டின் மீது அப்படின்னு சொல்லி வைக்கும் பொழுது, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு தனிநபர் அவருடைய தவறுகளை மறைத்துக் கொள்வதற்கோ இல்லை அதுக்கு விளக்கம் சொல்வதற்கு நாட்டையும் நாட்டுப்பாட்டையும் கொண்டு வந்து நாட்டு மக்களை கேடயமாக பயன்படுத்துறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் தாங்க ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு அஜெண்டாவே நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, மோடி அவர்கள் பிரதமராக வந்த பிறகு, மோடின்ற ஒரு மனிதர் அவர் மேலே எனக்கு தனிப்பட்ட குரோதத்தில் நான் பேசலை, மோடியோட கொள்கைன்னு பாருங்கள், அவருடைய ஆட்சி நடந்த விஷயத்தை பாருங்கள், உண்மையிலே நமக்கு வந்து அவர் மேலே வெறுப்பு வந்திருக்கு, மக்கள் மத்தியில் வெறுப்பு வந்திருக்கு. எனக்கு வெறுப்பு வந்து, நான் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன், ரோட்டில் போய் டீ கடையில் கேளுங்க, டீ விலையை ஊற்றி ஏற்றந்து யாருனா மோடினு சொல்லுவானுங்க. என்டையர் இந்தியா முழுக்க வந்தோன்னா அந்த அந்த இந்த நெருக்கடியில் வந்து மக்கள் மத்தியில் அவர் கோபம் இருக்குது. ஆனால் தேர்தல் வரும்போது பார்த்தீங்கன்னா மோடிக்கு சாதகமாக வாக்குறது என்ன செய்கிறாங்க, அந்த டைமில் ஒன்று பாகிஸ்தானை வந்து எதிரியாக, பாகிஸ்தான் நமக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு உடனே தேசபக்த உணர்வை தூக்கி விட்டு வச்சு உடனே மாற்றிடுறாங்க. இந்த தேசபக்தம், தேசிய உணர்வுலாம் அதானி பேசுகிறதுக்கும் ஆர்எஸ்எஸ் பேசுறதுக்கும் அருகதை இல்லாதவர்கள். இந்த தேசம் வந்து விடுதலைக்காக போராடும் பொழுது விடுதலை போராட்டத்தில் பங்கெடுக்காத ஒரு இயக்கம் ஆர்எஸ்எஸ் இயக்கம். ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதானி அவர்கள் பேசுகிறோன்னா, இந்தியாவுக்கு நெருக்கடினா நீ வந்து இந்தியாவினுடைய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஏர்போர்ட்டு, இந்தியாவில் இருக்கிற மின் நிலையங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு துறை சார்ந்த நிறுவனங்கள்லாம் நீ வந்து அடிமாட்டு விலைக்கு வாங்கி நீ வந்து உன்னோட சொந்த சொத்து சுரே வளர்க்கறது நீ பயன்படுத்திருக்கு. உனக்கு என்ன நீ தேசபக்தி என்ன பேசுறது, உனக்கு என்ன அருகது இருக்குது? இப்போ தமிழ்நாட்டில் வந்து நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரைவேட்டு வந்து கரண்ட் வாங்குறோம், டிபி பவர் பிரைவேட் லிமிடெட், டிபி பவர் பிரைவேட் லிமிடெட் யாருன்னு பார்த்தோம்னா அதானியுடைய கம்பெனி நிறுவனங்கள். இப்போ ராமநேஸ்வரத்தில் போய் பார்த்தா இடம் வாங்குறாங்க, இடம் வாங்குறாங்க முழுக்க அந்த வந்து காற்றாலைக்காக இடம் வளர்ச்சி போட்டிருக்கு, அதானி வாங்கியிருக்காங்க. இங்கே கூட கடற்கரை இடத்த வாங்குறாங்க. இது தமிழ்நாட்டில் நான் ஒரு சில இடங்களில் சொல்கிறேன். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வளங்களை சூறையாடுவது தான் ஒரு முதலாளியுடைய பண்பு, அது அதானியுடைய பண்பு. இவங்க சூறை இவங்க வந்து இவங்களால் வந்து இந்த நாட்டுக்கு இந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. இந்த நாட்டு பொருளாதாரம் வளமாக இருக்கு காரணம் யார் தெரியுமா? நாம் கொடுக்குற வரிப்பணம், நம்முடைய உழைக்கும் மக்கள் கூட வரிப்பணத்தில் தான் இந்த நாட்டுடைய பொருளாதாரம் நிற்குது. இந்த வரிப்பணத்தை வந்து என்னன்னா, நம்ம இன்றைக்கே விலைவாசி உயர்ந்துட்டே இருந்தேன்னா அதானி போன்ற பெரும் முதலாளிகள் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்கு செலுத்த வேண்டிய வரியை செலுத்தலை. அவர்கள் வந்து என்னன்னா அவர்கள் வளம் கொழிப்பதற்கேற்ற மாதிரியான ஒரு பொருளாதார கட்டமைப்பு இந்த அரசாங்கம் கடைப்பிடிப்பதனால இவங்க வந்து ஏழை மக்கள் கொடுக்கக்கூடிய பணத்திலிருந்து வாழக்கூடிய வேலை தான் அதானி செஞ்சுருக்காங்க. எனவே நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஆள் தான் அதானி. எனவே அவர் தேசிய குடிப்பினா நிற்பதோ தேசபக்தி பேசுவதோன்னு அருவறுக்கத்தக்கதாக இருக்குது. உனக்கு அந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட்டோட பிரச்சனைனா நீ கேள்வி கேளு, பல் சொல்லு, நீ பல் சொல்லிட்டு போயிடுவோம். மொதல் ஏன் பத்திரிகையில் வந்து முழு பக்கம் விளம்பரம் கொடுக்குற? நீ எவ்வளோ அயோக்கியதனமாக பாருங்கள், எல்லா பத்திரிகையும் ஒரு முழு பக்கம் மட்டும் இல்லை ரெண்டாவது பக்கம் விளம்பரம் கொடுக்குறானுங்க. அப்போ நீ என்ன திருட்டு தனம் பண்ணுறதுன்னு அர்த்தம், அதான் நீ திருட்டு தனம் பண்ணாட்டி எவ்வளோ ரூபாய் விளம்பரம் கொடுத்து இந்தியாவில் எல்லா பத்திரிகையும் நீங்கள் முதல் பக்கமோ ரெண்டாவது பக்கம் விளம்பரம் கொடுனா எவ்வளோ காசு? நீங்கள் ஒரு இழவு செய்திக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு இழவு வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீ இங்கிலீஷ் பேப்பரில் ஒரு செய்தி கொடுத்தாலே சின்னதாக காலம் கொடுத்தாலே 24,000 ரூபா பஸ் பிளாக் அண்ட் ஒயிட்டு, இவனுங்க ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்து கலரில் போடுறான்னா எவ்வளோ ரூபாய் வந்திருக்கும் நம்மளாம் யோசிச்சே பார்க்க முடியாது. அப்போ நீ திருடு தானே அர்த்தம், நீ என்ன தேசபக்தி பற்றி பேசுகிற, உனக்கும் நாட்டுக்கு என்ன தேசத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அடுத்தபடியாக இங்கே ஒரு கேள்வி வருது அப்படின்னா, இந்த விவகாரம் தொடர்பாக வந்து ஆளும் வர்க்கம் வந்து இன்னும் பதில் சொல்லவே இல்லை, அதிகார வர்க்கத்திலையும் யாரும் வந்து பேசலை. தனிநபர் பிரச்சனையாக மட்டும் இதை அதான் இதை பார்க்க முடியல. இந்தியாவுடைய தொழில் நிறுவனங்கள் சார்ந்தும் ஒரு கேள்வி எழுது. மிக முக்கியமான விஷயம் எங்கே எழுதுனோம்னா, அதானி நிறுவனத்தில் செய்யப்பட்டிருக்கும் பொதுத்துறை நிறுவனங்களுடைய முதலீடு, எல்ஐசியுடைய பணமாக இருக்கட்டும், அது வந்து மக்கள் பாலிசிக்கு போட்ட பணம். அடுத்தபடியாக வந்து HDFC கடன் கொடுத்துருக்காங்க, SBI கடன் கொடுத்துருக்குது. SBI போன முதலீடு வந்து மக்களுடைய PF பணம், அவங்களுடைய எதிர்காலத்திற்காக போட்டு வைக்கப்பட்ட PF பணம். இதெல்லாம் வந்து சுமார் ஒரு 40-50,000 கோடி வந்து இழப்பு ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. 40-50,000 கோடி பொதுமக்கள் பணத்தை வந்து இழந்திருக்கிற ஒரு அரசாங்கம் இது தொடர்பாக எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கலை. நிதியமைச்சர் இது தொடர்பாக வாய் கூட திறக்கலை. மற்ற நாடுகளையெல்லாம் மேற்கோள் காட்டி பேசக்கூடிய ஒரு அரசாங்கம் இன்றைக்கு இந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு பொறுப்பேற்கவோ இல்லை தொடர்பாக கருத்து தெரிவிக்கவோ இல்லாமல் அமைதியாக வேடிக்கை பார்த்துட்ருக்காங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
இல்லை இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி நிதியமைச்சர் வெளிநாட்டில் தான் நிதியமைச்சர் ராஜன்மா சீனன்னு சொல்லிட்டு போராட்டம் வெடிச்சிருக்கும், நிதியமைச்சர் பதில் சொல்லணும், அந்த தார்மீகத்தெல்லாம் ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பை சார்ந்து நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஜனநாயக நெறிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு எதேச்சிகார பார்வையில் செயல்படுவது தான் இந்த அரசாங்கத் தன்மை. ஆனால் இன்னொரு விஷயம் நான் கிளியர் பண்ண நினைக்கிறேன், நீங்கள் வந்து தனிநபர் பிரச்சனையாக பார்க்குறோமா, இது வந்து இப்போ வந்து எல்ஐசியில் பணம் போட்டிருக்காங்க அதில் நஷ்டம் வராதா, ஸ்டேட் பேங்க் வராதா, இதில் என்னென்னா எல்ஐசிக்கு நஷ்டம் வருமா நஷ்டம் வராதுன்னு நம்ம அதை இப்போ பேசக்கூடாது. இப்போ பேசணும், அது என்ன தெரியுமா, அப்படி பேசணும் தான் விரும்புவாங்க. ஏன்னா ஒரு பொதுத்துறை நிறுவனங்களுடைய பங்குலாம் பிரச்சனையாடுன்னு சொல்லிட்டு அச்சமூட்டக்கூடிய வேலை. நீங்கள் வந்து இதே எல்ஐசி லாபமும் சம்பாதிச்சிருக்கு, லாபம் சம்பாதிக்கமோ அதை பற்றி பேசலை, நஷ்டம் சம்பாதிக்க வரும்போது மட்டும் பேசக்கூடாது. பட் நம்ம எதை பேசணும்னு சொன்னால், இந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, இந்த வந்து இந்த ஷேரை விற்று வாங்கக்கூடிய முறை இருக்குது பார்த்திங்களா, இந்த மெத்தட் ஆஃப் இருக்குது பார்த்திங்களா, இந்த மெத்தடை தான் நம்ம விமர்சிக்கணும். இப்போ என்னோடய விருப்பம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த பொருளாதார அமைப்பு முறை குறித்து ஆய்வு செய்யணும். இந்தியாவில் இன்றைக்கி நம்ம கடைப்பிடிக்கக்கூடிய நியூ லிபரல் யாரா என்ன சொல்லக்கூடிய நவதாராளவாத பொருளாதார கொள்கை இந்திய நாட்டினுடைய மக்களுக்கு எப்படிப்பட்ட கேடு விளைவிக்கப்பட்டிருக்குது, இந்த பொருளாதார ஒழுங்குமுறை குறித்து பொருளாதார முறை குறித்த விமர்சனம் கண் கொண்டு பார்க்கணும். அதானி மாதிரி ஒரு ஆள் வந்து ஒரு இது வளர முடியும்னு சொன்னால், இந்த வளரும் இப்போ இன்றைக்கி அதானி இருக்கலாம், நாளைக்கு ஏதாவது ஏதோ ஒரு பாணியாக இருக்கலாம், ஏதோ ஒன்று ஆள் வரான்னு வச்சிங்களேன், இந்த வளரக்கூடிய முறை எது உருவாக்குது, இந்த சிஸ்டம் உருவாக்குது, இந்த பொருளாதார கட்டமைப்பு உருவாக்குது. அப்போ இந்த பொருளாதார கட்டமைப்பு தான் பிரச்சனை. அப்போ இந்த பொருளாதார கட்டமைப்பை மாற்ற வேண்டியதான் நம்முடைய அடிப்படை. அந்த அடிப்படையிலேருந்து நம்ம பேச வேண்டியிருக்கு. இப்போது உலகம் முழுக்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பஸ் ஒரு 70களில் பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார்க்கு பிறகு சோவியத் யூனியன் வந்து ஜெயிச்ச பிறகு ஒரு மக்கள் நல அரசுன்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராங்க, ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டுன்றதை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சூழலாம் உருவாது. இப்போ வெல்ஃபேர் ஸ்டேட் பேசினவங்க அதே ஒரு 60களில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி தாராளவாத அரசு போயிடுச்சு. அரசாங்கம் கல்விக்கும் சுகாதாரத்துக்கு எதுக்குமே நம்ம செலவு பண்ணுமான்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் பேசினாங்க, இங்கிலாந்தில் பேசினாங்க, அவங்க 60-70 பேசினது நம்ம வந்து 80 பேச ஆரம்பித்தோம், 90 பேசணும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் வந்து மக்களுக்கு கல்வியோ சுகாதாரமோ நீங்கள் ஒன்றுக்கு போனாலும் உன் காசு தான், செத்தாலும் சுடுகாட்டுக்கு நீ காசு கொடுக்கணும். அதாவது நீ ரோட்டில் போனால் வரி கட்டணும், நீ வந்து தண்ணிக்கு காசு கட்டணும், சாலைக்கு காசு கட்டணும், சாப்பாட்டுக்கு வரி கட்டணும், எல்லாம் வரி 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 வரின்னு நீ கட்ட வேண்டியிருக்கு. உனக்கான கல்வியோ சுகாதாரமும் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்தின் பொறுப்புலன்னு சொல்லிட்டு கை கழுவி விலைக்கு போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு சமூக கட்டமைப்பு இருக்குது. ஏன் இந்த கட்டமைப்பு உருவாச்சு? நான் உழைக்கிறேன், நீங்கள் உழைக்கிறீங்க, எல்லாரும் உழைக்கிறதுனால அந்த சமூகம் உருவாகுது. அதானி அம்பானி உழைச்சல, கோடானக்கூடிய உழைப்பாளி மக்கள் உழைச்சதுனால தான் சமூகம் முன்னேறு. உழைப்பு தானே, அதாவது நீங்கள் இயற்கையை ஒரு மரமாக இருக்குன்னா மரத்தை வெட்டி நீங்கள் பெஞ்சு செஞ்சுன்னா அதுலேருந்து ஒரு பொருள் உருவாதுன்னா உழைப்புறது இயற்கையோடு மனித உழைப்பு ஊடாடி தான் ஒரு பொருள் உருவாகுது. அப்போ அதில் வந்து கூட்டு உழைப்பு இருக்குது. இப்படி கூடாக உழைத்த அந்த உழைப்பு வந்துன்னா இன்றைக்கி தனிநபர் கிட்ட போய் தனிநபர் இப்படி பங்கு ஷேர் மார்க்கெட்டில் போயிட்டு உழைக்காமலேயே ஷேர்லேயே என் ஷேரோட விலை 100 இல்லை என் ஷேரோட 200 இல்லைங்க 500 இவ்வளோங்க இவருக்கு இந்த கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்குது, இந்த ஷேர் அதிகமாகிடுங்க 1000 அங்கே உழைப்பே இல்லை, ஊக வாணிபத்திலே ஒரு ஷேரோட மதிப்பு வருது. இந்த ஊக வாணிபத்தை உருவாக்கக்கூடிய இந்த பொருளாதார கட்டமைப்புக்கு எதிரான போராட்டம் நடத்தப்படும். போராட்டம் நடக்குன்னா அது குறித்த அடிப்படை பொருளாதார அம்சங்கள் வந்துன்னு தமிழ் சமூகத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த அதானி பிரச்சனையிலேருந்து மையமாக வைச்சுனா இந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட் கொடுத்ததுலேருந்து இந்த பொருளாதார கட்டமைப்பு குறித்த உரையாடலை பல்கலைக்கழக வளாகங்களில், தொழிற்சாலைகளில், இளைஞர் அமைப்புகள்னா முன்னெடுக்கணும். அதே மாதிரி சமூக வலைதளங்களில் இந்த பொருளாதார கட்டமைப்பு குறித்து உரையாடல் முன்னெடுத்துனா அது நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.